உறவுகளே தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவேந்திர சேனா இயக்கத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவேந்திர சேனா இயக்கம் நடத்துகின்ற தமிழர் குடிகள் சமத்துவ எழுப்பு பொதுக்கூட்டத்திற்கு வருகின்றிருக்கின்ற இந்த சமத்துவ ஏற்பு பொதுக்கூட்டத்தை தலைமையேற்றி நடத்திக் கொண்டிருக்கின்ற தேவேந்திர சேனா இயக்கத்தினுடைய தளபதி இருகப்ப பாண்டியன் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்திற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராமகிருஷ்ணன் அவர்களே, கொள்ளை தலைப்புச் செயலாளர் முருகன் காவாடி அவர்களே, தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சமுத்திரம் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நான் அவரை அழைத்ததுமே இந்த பொதுக்கூட்டத்திற்கு நான் கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய பயிர் திட்டம் எல்லாம் வந்து டைம் டேபிள் போட்டு வந்து செய்திருக்கிறாரு அண்ணன் தோழை பழனிவராஜன் அவர்களே. தமிழர் தேசிய கூட்டமைப்புடைய நிறுவனர் ராசா கிருஷ்ணன் அவர்களே, அவருடைய உழைப்பு தமிழ் சமுதாயத்திற்கு சாதாரண உழைப்பு அல்ல, அவருடைய வாழ்நாளை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அவரை இந்த நேரத்தில் நினைவு கூறுவதே நாம் பெருமிதம் கொள்கிறோம். அதே போல முல்லைநில தமிழர் விடுதலை கட்சியினுடைய நிறுவனர் கருங்குலி கண்ணன் அவர்கள், அவர் வந்து ஒரு இப்போ ஒரு காவிரி நதிநீர் உரிமை மீட்பு பயணம் என்ற ஒரு பயண திட்டத்தை வைத்துக் கொண்டு நான் அழைத்ததும் தேவேந்திர சேனா இயக்கத்தினுடைய அந்த பொதுக்கூட்டத்திலிருந்து கலந்து கொள்வேன் என்று அந்த பயணத்திட்டத்தை ஒத்திவைத்து விட்டு இந்த பொதுக்கூட்டத்தில் வந்திருக்கிறார். அந்த பயணத்திட்டம் வெற்றி வரும் என்று சொல்றாக கூறிக்கொள்கிறேன். அனைவரும் கருங்குலி கண்ணன் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதையும் தேவேந்திர சேனா இயக்கத்தின் சார்பாக நான் கேட்டுக் கொள்கிறேன். அதே போல நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு தமிழர்கள் பெரும்பாலும் தமிழர் என்ற எண்ணம் உடையவர்கள் அனைவரும் சிந்திக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தேர்தல் அரசியல் நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் பொதுக்கூட்டத்திற்கு வந்து சிறப்பான கருத்துக்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நாங்கள் எங்கெல்லாம் கூட்டம் போடுகிறோமோ அவர்களை கண்டிப்பாக நாங்கள் அழைத்து வருவோம் என்று சொல்றால் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஆகோ தங்கவர் அவர்களே, இன்னொரு கொள்கை பரப்பு செயலாளர் பசுமன் பிரபாகரன் அவர்களே, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சுடலை அவர்களே, இப்படி நாம் தமிழர் கட்சிக்கும் தேவேந்திர சேனாவுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கிறது என்று நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி இந்த பொதுக்கூட்டத்திற்கு சுருக்கமாக பேசினாலும் கருத்துக்களை பேசி அமர்ந்திருக்கின்ற மாநில மாணவரணி செயலாளர் தமிழரசு கட்சியினுடைய பார்த்திபன் அவர்களே, அனைத்து இந்திய மக்கள் மருந்து வளர்ச்சிக் கழகத்தைச் சேர்ந்த தென்காசி மாவட்ட செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் அவர்களே, அதாவது நான் வெறும் கருப்பசாமி தான் போட்டேன், என்னை கடிச்சுக்கிட்டாரு, கருப்பசாமி கருப்பசாமி பாண்டியன் போடு என்று உரிமையோடு சொன்னார். நான் கருப்பசாமி பாண்டியன் அழைத்து விட்டேன். அந்த பாண்டியன் வேற தமிழரசு கட்சியைச் சேர்ந்த குருவிக்குளம் ஒன்றியத்தைச் சேர்ந்த நந்தகுமார் அவர்களே, சுந்தரபாண்டியபுரத்தைச் சேர்ந்த குமார் அவர்களே, கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த சமுதாய பத்தாரன் பால்துறை அவர்களே,
தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சியைச் சார்ந்த கணேசன் அவர்களே, பா பெரிய மாரியப்பன் சங்கரன்கோவில் காந்திநகரை சார்ந்த அவர்களே, அரசியல் விமர்சகர் திருமலை குமார் அவர்களே, புளியங்குடி மோசஸ் அவர்களே, குறிஞ்சாம்பரம் தமிழர் உரிமை மீட்பு குழுவைச் சார்ந்த ஜேக்கப் அவர்களே, கல்வெட்டு ஆய்வாளர் தென்பகுதியை குடும்பம் அவர்களே, நான் அழைத்துடன் கண்டிப்பாக நான் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்வேன் என்று வந்திருக்கின்ற ஈழத்தமிழர் மீடியா லிங்கம் சாமி அவர்களே, டி கே வி ராஜாஸ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவேந்திர செயலா இயக்கத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.